ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி டைம். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுதோ அதுக்கேற்றது போல தான் நம்ம வாழ்க்கையும் மாறும். பாசிட்டிவாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டால் நம்ம எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு சராசரி மனுஷனால் எல்லா நேரத்தினையும் பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே நினைக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஒரு மோட்டிவேஷ்னலான அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய அனுபவசாலி கிடையாது. பட் கடந்த 3 மாதமாக நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் கஷ்டப்பட்டு கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிற 5 விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்னென்ன பழக்கம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, செட் யுவர் கோல். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோலை நோக்கி உங்கள் வாழ்க்கையை பயணிக்க ஆரம்பிங்க. அந்த கோல் ஒரு வருடத்திற்கானதாகவோ, ஒரு மாதத்திற்கானதாகவோ, ஒரு வாரத்திற்கானதாகவோ, அல்லது ஒரு நாளுக்கானதாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு என்னோட டார்கெட் யூடியூப்பில் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லையா, இந்த மந்தில் என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் கவுண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லை, இந்த இயரில் என்னோட டிசைனர் ஷாப்பை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதுக்காக என்னோட உழைப்பை நான் போடணும். இது போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் தேவை, உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கோலை செட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். நம்பர் 2, ஸ்டாப் திங்கிங் அபவுட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் லைஃப். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுபோலவே எதிர்காலத்தை பற்றிய பயமும் சிந்தனைகளும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை நினச்சி வருந்துவதும் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுவதும் நிகழ்காலமான ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட நாம் இழக்கிறோம். கடந்த காலத்தை நினைவில் வச்சுக்கிறதும் தப்பில்லை, அதே போல் எதிர்காலத்தை திட்டமிடுதலும் தப்பில்லை. இந்த ரெண்டையுமே அளவோடு செய்யும்போது ப்ரெசன்ட் லைஃப் மகிழ்ச்சியாக அமையும். நம்பர் 3, கிராட்டிடியூட். நன்றிகள் சொல்ல பழகிக்கணும். ஒரு நபருக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து தொடங்கி நமக்கு தினமும் கிடைக்கிற உணவு, உடை, இது வரைக்கும் கிடைச்ச ஆசைப்பட்ட பொருள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இயற்கைக்கு நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த லைஃபை கொடுத்ததுக்கு நன்றி. அது மாதிரியான கிராட்டிடியூட் எண்ணங்களை வளர்த்துக்கணும். நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது புதுசாக ஒரு நமக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக கிராட்டிடியூட் எண்ணங்களை வளர்த்துக்குங்க. நம்பர் 4, அக்செப்டன்ஸ். நம்ம வாழ்க்கை எப்போவுமே நம்ம நினைக்கிறத மட்டுமே நோக்கி நகராது. நம்மளையும் மீறி எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம், உறவுகள் லாஸ் ஆகலாம், கடன் ஏறலாம், இல்லை வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் வரலாம். அது எதுவாக இருந்தாலும் பயந்து வருந்தி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதை எதிர்கொள்ளவும் சரி செய்யவும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் தயாராக இருங்க. உங்கள் வாழ்க்கை எப்பவுமே நேர்மறையாக மாறும். நம்பர் 5, ஸ்டாப் கம்ப்ளைனிங். மற்றவர்களை குறை சொல்லுவதை தவிர்க்கணும். அவன் அன்னைக்கு அப்படி செய்யாமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஆகியிருக்காது, எல்லா பிரச்சனைக்கும் அந்த நபர் தான் காரணம், இந்த விஷயம் நடக்கலைன்னா நான் என் வேலையை சரியாக முடிச்சிருப்பேன் அப்படின்னு மற்றவங்களை நம்ம குறை சொல்லும்போது நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக உணர ஆரம்பிக்குது. குறை கூறுவதனால நமக்கு எந்த பலனும் இல்லை. அதனால் அது உண்மையாகவே இருந்தாலுமே மற்றவங்களை குறை சொல்லுவதை தவிர்க்க பழகிக்குங்க. வாழ்க்கை பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். இந்த 5 பழக்கங்களையும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன போலவே இந்த 2022 கடைபிடிக்க ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கை அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்களில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.